நாடு திரும்ப இருப்பவர்களுக்கான புதிய நிபந்தனை. வெளிநாடுகளில் நிற்கதியாகியுள்ள இலங்கையர்களை நிபந்தனையுடனான மீள அழைத்து வரும் செயற்பாட்டை தொடர்ந்து முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வெளியுறவு அமைச்சு நேற்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. சில சர்வதேச நாடுகளில் பரவி வரும் புதிய வகை கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி இலங்கைக்கு வருகை தரும் அனைத்து பயணிகளும் வெளியுறவு அமைச்சு மற்றும் சிவில் விமான போக்குவரத்து ஆணைக்குழு ஆகியவற்றிடம் இருந்து முன் அனுமதி பெறுவது அவசியமாகும். மேலும் நிலைமையை தொடர்ந்து ஆய்வு செய்து திருத்தப்பட்ட வழிகாட்டல்களை வெளியிட நடவடிக்கை எடுப்பதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை பிரித்தானியாவிலிருந்து வெறும் எந்த ஒரு விமானத்தையும் நேற்று நள்ளிரவு முதல் இலங்கைக்கு பிரவேசிக்க அனுமதிக்காதிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். பிரித்தானியாவில் பரவி வரும் புதியதொரு கொரோனா வைரஸின் தாக்கம் அதிகரித்து வருவதன் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக விமான நிலையம் மற்றும் விமான நிறுவனங்களின் உபதலைவர் தலைவர் ரஜீவ சூரியராச்சி தெரிவித்துள்ளார். சிவில் விமான சேவைகள் அதிகார சபை மற்றும் விமான நிலையம் மற்றும் விமான நிலைய நிறுவனங்கள் உள்ளிட்ட தரப்பினர் இணைந்து இந்த தீர்மானத்தினை மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை பிரித்தானியாவில் பரவி வரும் புதிய வகை கொரோனா வைரஸ் காரணமாக அங்கிருந்து இந்த நாட்டிற்கு பயணிகள் வருகை தருவதை இடைநிறுத்துவதற்கு ஜனாதிபதி தீர்மானித்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். அத்துடன் ஐக்கிய இராச்சியத்திலிருந்து வருகை தந்தவர்களை PCR பரிசோதனைக்குட்படுத்தியதன் பின்னர் 14 நாட்கள் ஹோட்டல்களில் தனிமைப்படுத்தலுக்குட்படுத்தப்பட்டு பின்னர் மேலும் 14 நாட்கள் வீடுகளிலும் தனிமைப்படுத்தலுக்குட்படுத்தப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் லண்டனிலிருந்து வருகை தரும் சரக்கு விமானங்களின் ஊழியர்களும் தனிமைப்படுத்தலுக்குட்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா தடுப்பூசியை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான அவசியம் தொடர்பிலும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். அத்துடன் இலங்கைக்கு கொரோனா தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வது தொடர்பில் வெளிநாடு மற்றும் உள்நாட்டு சுகாதார அதிகாரிகளுடன் கலந்துரையாடி அது தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்ளும் அதிகாரம் ஜனாதிபதியின் ஆலோசகர் லலித் வீரதுங்கவுக்கு வழங்கப்பட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். இந்த நிலையில் கொரோனா தடுப்பூசிகளை வழங்கும் தரப்பினர் தொடர்பில் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகும்.